அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாட்டேனோ சேனல்ல இட்லி புழுங்கல் அரிசியை வச்சு வீட்லேயே மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ ஆட்டி எப்படி வந்து சீவல் சுடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது ரிப்பன் பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி புழுங்கல் அரிசியில் அடுத்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து சீவல் சொல்லுவோம் இல்லையா, ரிப்பன் பக்கோடா, அது செய்ய போகிறோம். கப்பு அரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில். ஸோ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம நல்லா மாவை நைஸாக அரைச்சிட்டோம். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 கப் அரிசி போட்டிருக்கோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு, அதாவது உடச்சு கடலையை கூட மிக்சியில் பவுடர் பண்ணி அதை 1/2 கப் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் தனிமிளகாய்த்தூள். அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடவோ குறையவோ நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நான் ஒரு 50 ml அளவுக்கு நல்லா காய்ச்சின எண்ணெய், நான் ஏற்கனவே சொன்னது தான், ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சிக்கிட்டு வரணும். எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கடைசியில். இதுக்கு வந்து சீரகம் ஓமம் இதெல்லாம் வேண்டாம், நல்லாயிருக்காது சீவலுக்கு. நான் தண்ணியே ஆட் பண்ணலை, இதுவே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ எப்படி புளியறதுன்னு பார்க்கலாம். சீவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாட்டிடலாம். ஸோ எண்ணெயெல்லாம் தடவணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப அப்படியெல்லாம் வந்து பிசு பிசுன்னெலாம் ஒட்டிக்காது. 1/4 அளவு வர அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது அளவாக ஸ்நாக்ஸ் ஒரு 2 பேருக்கு அவங்க செஞ்சிங்கன்னா நல்லா தாராளமாக 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். நல்ல குவாலிட்டியான ஆயில்னால் நீங்கள் 1 மந்த் கூட சேவ் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ டைரெக்டாக தான் வந்து கடாயில் புளிய போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். காஞ்சிருச்சான்னு கொஞ்சம் சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். போட்டோன்னா அப்படி மேலே ஏறி வந்துச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். டவே அடுப்பில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சுல்லுன்னு காஞ்சால் தான் ஸ்நாக்ஸு சுட நல்லாயிருக்கும். எண்ணெய் குடிக்காமல் நல்லா பொறு பொறுன்னு வரும். எண்ணெய் சரியாக காயாமே நீங்கள் வந்து புளிஞ்சு விட்டுட்டிங்கன்னா கடுக்கடுக்குன்னு இருக்கும். வெந்துருச்சுன்னா எண்ணெய் அடங்கிடும், நுர அடங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நுர அடங்கிட்டு வருது. இன்னும் ஆனால் பபிள்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக திருப்பி போடுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். வெந்துருச்சு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஃப்ளேமை குறைச்சிட்டு எடுக்கலாம். திரும்ப வந்து நீங்கள் புளியும்போது ஃப்ளேம் அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறமா புளிஞ்சு விடுங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு எப்படி வந்திருக்குன்றத, நம்ம கிறிஸ்பியாக இருக்கா எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. 1-2 ஹவர்ஸ் அரிசி ஊற வச்சிங்கன்னா போதும். இதில் நான் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு கடலை மாவு இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் உடைச்ச கடலை மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வரும். அதே மாதிரி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா கம்பல்சரி ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.